அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்ளத்துடைய நோக்கம் என்னவா வச்சுருக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸ்வெல்ஸுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் நம்ம படித்தோம் இல்லையா கடந்த காணொலியில், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது இதனுடைய ஃபஸ்ட்டு நோக்கம். ரெண்டாவது நம்மளுடைய அப்ஜெக்டிவ் நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை ரியாலிட்டி ஃபீல்டில் எப்படி பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா மேக்ஸ்வெல்ஸோட ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்குன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குது, இந்த ஃபார்மில் பொதுவாக பயன்படுத்த மாட்டாங்க, ரைட். ஸோ ஃபீல்டில் எப்படி பயன்படுத்துகிறாங்க, இந்த ரெண்டையுமே சார் என்ன செய்கிறேன், இந்த ப்ராப்ளம் மூலமாக சொல்லித்தர்றேன். ப்ராப்ளத்தை கவனமாக வாசிக்கலாம். இங்கே பாருங்கள், கன்சிடர் எ பேரல் பிளேட் கெப்பாசிட்டர். இந்த மாதிரி ஒரு பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் இருக்குது, விச் இஸ் மெயின்டைன்ட் அட் பொட்டன்ஷியல் ஆஃப் 200 வோல்ட். இதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் 200 வோல்ட். இஃப் தி செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர் அண்ட் தி ஏரியா ஆஃப் தி பிளேட்ஸ் ஆர் 1 மில்லிமீட்டர் அண்ட் 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதனுடைய டிஸ்டன்ஸ் 1 மில்லிமீட்டர். கால்குலேட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஃபார் தி டைம் இன் மைக்ரோ செகண்ட். ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா, கால்குலேட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இஃப் திஸ் வோல்டேஜ் இஸ் சேஞ்சு இன் 1 மைக்ரோ செகண்ட் கொடுத்துருக்கணும். அதை தான் அவங்க மனசுக்குள்ளே நினச்சிருக்காங்க, பட் வார்த்தை பிரயோகம் தவறு, இது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்டக்ஷன் கரண்ட், இல்லை உள்ளே இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால, சாரி பிள்ளைகளா, எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மாற்றத்தினால எவ்வளவு கரண்ட் போவதற்கு இணையாக அந்த எஃபெக்ட் இருக்கும், அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு தெரியும், எப்சிலான் டி ஃபை பை டிடி. இந்த ஃபைங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை மீன் பண்ணுது பிள்ளைங்களா. ஏன்னா பொதுவாக பல நேரத்தில் ஃபைங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால பிள்ளைகள் குழப்பானால தான் என்ன செஞ்சுருக்கேன், ஃபைக்கு சஃபிக்ஸை இ போட்டிருக்கேன், கவனிச்சுக்கோங்க, ரைட். ஸோ இப்போ நம்ம ஃபை கண்டுபிடிக்கணும். ஃபை எப்படி கண்டுபிடிக்கலாம் கேட்டிங்கன்னா, ஃபை இஸ் ஈக்குவல் டு இ இன்டு கே. இது ஏற்கனவே நம்ம எதில் படிச்சிருக்கோம், பேரல் பிளேட் கெப்பாசிட்டரில் படிச்சிருக்கோம், சரிங்களா. ஸோ இனா என்னன்னு கேட்டிங்கன்னா, வி டிவைட் பை டி, ஒரு மீட்டருக்கு எவ்வளோ வோல்டேஜ். இனா எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன அர்த்தம், ஒரு மீட்டருக்கு எவ்வளோ வோல்டேஜ். ஸோ இ இஸ் ஈக்குவல் வி பை டி இன்டு ஏ. ஸோ நமக்கு ஃபையோட வேல்யூ தெரிஞ்சு போயிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டோம். அது எவ்வளோ நேரத்தில் நடக்குதுங்கிறது தெரியும், எஃப்சலாங் தெரியும். ஸோ நம்ம என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, எஃப்சலாங்கோட வேல்யூ, இந்த எல்லா வேல்யூ உள்ள ப்ளக்இன் பண்ணிட்டேன் பாருங்கள் பிள்ளைங்களா, இதை தூக்கி இதை அப்படியே கொண்டு போய் இவன் இதில் போட்டேன். ஸோ எஃப்சலாங் டி ஃபைக்கு பதிலாக வி பை டி இன்டூ ஏ, டிவைட் பை டிடிக்கு பதிலாக எவ்வளோ நேரம், 1/T. இப்போ எல்லா வேல்யூம் ப்ளக் இன் பண்ணுறது தான். எஃப்சலாங் வந்து 8.854 × −12, வோல்டேஜ் வந்து 200 வோல்ட்டு, டிஸ்டன்ஸ் வந்து 1 × 10⁻³, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து 20 × 10⁻⁴, எல்லாம் ப்ராப்பர் யூனிட்க்கு மாற்றிக்கிட்டே இருக்கேன். டைம் வந்து 1 மைக்ரோ செகண்ட், எல்லாத்தையும் பண்ணியாச்சு. பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 3.54 mA. இதுதான் நம்ம புக்லேயும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்ன பிள்ளைகளுக்கு அடிஷ்னலாகவும் தெரியும்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ரெஷனை பயன்படுத்தி பொதுவாக நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லை பிள்ளைங்களா. ஆக்சுவலாக இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுங்கிறது என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய கண்டக்ஷன் கரண்ட் தானே. ஸோ அதுக்கான ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்படி சார்ஜ் என்ன ரேட்டில் பில்ட் ஆகுதோ அந்த ரேட்டில் இருக்கும். எந்த ரேட்டில் இங்கே எலக்ட்ரிக் சார்ஜ் பில்ட் ஆகும்னா, என்ன ரேட்டில் கரண்ட் என்ன இருக்கு கொண்டு வந்து சார்ஜை சேர்க்குது, சரிங்களா. அப்போ நம்ம என்ன எழுதலாம் கேட்டிங்கன்னா, மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷனை இன்னொரு ஃபார்மில், மீனிங் ஐசி இஸ் ஈக்குவல் டு, இங்கே போகிற கரண்ட்டுங்கிறது என்னென்னா, இங்கே என்ன வேகத்தில் சார்ஜ் டெபாசிட் ஆகுது, ஸோ DQ/DT, ரைட். கியூங்கிறது என்ன நம்மளுக்கு தெரியும் கேட்டிங்கன்னா, ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கியூ இஸ் ஈக்குவல் டு சிவிங்கிறது நம்ம பாலப்பாடம். ஸோ கியூங்கிறத எடுத்துகிட்டு சிவி போட்டலாம், ஸோ சி வெளியே எடுத்துடலாம், ஸோ C×DV/DT. இதை மறக்காதீங்க பிள்ளைங்களா, இதுதான் எளிமையான சூத்திரம். இதை விட இந்த எக்ஸ்பிரஷனை பயன்படுத்துகிறத விட, இதுதான் ஃபீல்டில் பயன்படுத்துகிற எக்ஸ்பிரஷன். ஸோ இது என்ன வேலைன்னு என்ன கேட்டிங்கன்னா, சி எவ்வளவு, எவ்வளோ வோல்டேஜ் மாறிச்சு எவ்வளோ நேரத்தில், அவ்வளோதான். ஸோ சிங்கிறது என்னது, εo(A)/D, இது வந்து கெப்பாசிட்டன்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன். DV/DTங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 200 வோல்ட்டு 1 மைக்ரோ செகண்டில் மாறுது. ஸோ 200 ÷ 1 μs, மீனிங் 10⁻⁶ பிள்ளைங்களா, அந்த சாரி 1 × 10⁻⁶, திஸ் இஸ் டி. ஸோ டி இஸ் கரெக்டு தான், இது வந்து −3, இது கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ எஃப்சலாங்கிறது 8.854 × 10⁻½, ஏரியா ஆஃப் கிராஸ்செக்ஷன் கரெக்டாக போட்டாச்சு, டி தட் இஸ் டிஸ்டன்ஸ் இது வந்து 1 மில்லிமீட்டர் கொடுத்தாங்க. ஸோ அடிச்சிடலாம் பிள்ளைகள் குழப்பம் வேண்டாம், 1 × 10⁻³ மீட்டர், சேஞ்ச் இன் வோல்டேஜ் 200 வோல்ட்டு, எவ்வளோ நேரத்தில், 1 மைக்ரோ செகண்டில். ஸோ ஆன்சர் மறுபடியும் என்ன கிடைக்கும், அதே தான் கிடைக்கும். அது மாதிரி இந்த எக்ஸ்ப்ரெஷனும்
இந்த எக்ஸ்ப்ரெஷனும் ஈக்குவல்னு நம்ம காமிக்கலாம். அது பிள்ளைங்க என்ன செஞ்சுக்கலாம், அதை நீங்கள் ஒரு இதாக வச்சுக்கோங்க, இதை ஒரு பயிற்சியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதிலிருந்து இதையும் டெவலப் பண்ண முடியும், இது இந்த ஈக்குவேஷனை நீங்கள் டெவலப் பண்ண முடியும், இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷன் வர முடியும், ரெண்டு ஈக்குவலன். ஆனால் ஃபீல்டில் பயன்படுத்துகிற ஈக்குவேஷன் இது தான் பிள்ளைங்களா. பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.